வணக்கம். ஐ ஆம் பாலகிருஷ்ணன், ஸ்கூல் கவுன்சிலர், எஸ்பிஓஏ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நாகமலை. லாயல்ட்டி, இன்றைக்கி லாயல்ட்டியை பற்றி பார்ப்போம். அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக டாக்கர் சொல்லுவாங்க. அது எவ்வளோ விசுவாசமாக இருக்குது. ஒரு முதலாளிக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அந்த வேலைக்காரன் அந்த வீட்டு நாயை வந்து டெய்லி மெயின்டைன் பண்ணுவான். சாப்பாடு போடுறது, குளிப்பாட்டுறது எல்லாமே பண்ணுவான். ஒரு நாள் முதலாளிக்கு கோபம் வந்து வேலைக்காரனை போட்டு அடிக்கிறார். அடிக்கும்போது அந்த டாக்கு அந்த முதலாளியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரு. ஆனால் அந்த டாக்கு ஆக்சுவலாக யாரோடது அப்படின்னா முதலாளியோட தான். ஆனால் அது என்ன பண்ணுது, அது அந்த வேலைக்காரனை வந்து எஜமானனாக நினச்சிக்குது. ஏன்னா அதான் சாப்பாடு போடுறான். சாப்பாடு போடுற ஒருத்தனுக்கு வந்து அது வந்து என்ன செய்யுது, விசுவாசமாக இருக்குது. அப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அது அந்த அளவுக்கு தன்னை பார்க்குறவங்களுக்கு, தன்னுடைய நலத்தில் அக்கறை உள்ளவங்களுக்கு நாம் விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். நம்ம அப்படி இருக்கோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம அப்படி இருக்கிறதில்லை. அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கடமைகளை மறந்து போயிடுறோம். இப்போ மனிதனை தவிர மற்ற உயிர்கள் அதிகமாக கவலைப்படுவதில்லை, அதிகமாக கோபப்படுவதில்லை, அதிகமான மன அழுத்தங்கள் அவைகளுக்கெல்லாம் இருக்கிறதில்லை. ஏன்னா அந்த உயிர்கள் எல்லாமே வந்து அதன் தர்மத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குன்னு என்ன டியூட்டி இருக்குதோ அதை வந்து கரெக்டாக பண்ணிடுது. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு அந்த மாதிரியான மன அழுத்தங்கள், பயங்கள், கோபங்கள் அதெல்லாம் வந்து இல்லாமல் போயிடுது. அதனால் நாம் அந்த மாதிரியான எண்ணங்கள், பயம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும், நம்ம தர்மத்தில் வாழணும். உங்களுக்கு என்ன டியூட்டியோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன செய்ய வேண்டியதில்லை, நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது. பெற்றோர்களுக்கு நீங்கள் லாயலாக இல்லாதனால தான் என்ன பண்ணுறீங்க, பெற்றோர்களுக்கு பொய் சொல்கிறீங்க. பெற்றோர்கள் வந்து பொய் சொல்கிறீங்க, ஸ்கூலில் வந்து பொய் சொல்கிறீங்க. ஆசிரியர்களுக்கு லாயலாக இல்லாதனால என்ன பண்ணுறோம், நீங்கள் வந்து எக்ஸாமில் காப்பி அடிக்க ஆரம்பிக்கிறீங்க. இன்விஜிலேட்டர் இருந்தாலுமே காப்பி அடிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் லாயலாக இல்லை, நிறையா படித்து முடிச்சிடுறீங்க. இந்த நம்ம தேசப்பற்று இல்லை, இந்த தேசத்துக்கு லாயலாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், கரப்ட் ஆகிடுறோம். இந்த தேசம் நமக்கு சாப்பாடு கொடுத்துருக்கு, இருக்க இடம் கொடுத்துருக்குது, கல்வியை கொடுத்துருக்குது, நமக்கு வேலைவாய்ப்பும் கொடுத்துருக்குது. ஆனால் நாம் வந்து இந்த தேசப்பற்று இல்லாமல் சுயநலமாக போகும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நாட்டை காசுக்காக காட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும். எத்தனையோ பேர் வந்து நல்லா படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க. அது சுயநலம். இந்த தன்னுடைய அறிவை வந்து இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் வந்து பயன்படுத்தவில்லை அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அப்போ அந்த மாதிரியான எண்ணம் இருக்கும்போது ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தர்றாங்க, இந்த நாட்டோட ரகசியத்தை கொடு அப்படின்னு கேட்டால், இராணுவத்தில் வேலை பார்க்குற ஆள் என்ன பண்ணுவான், தன்னுடைய சுயநலத்துக்காக இராணுவ ரகசியத்தை கூட விற்றுருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சுயநலம் இருக்கும்போது இந்த நாட்டுக்கு லாயலாக நம்மளால் இருக்க முடியாமல் போயிடுது. அதனால தான் என்ன பண்ணணும், ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் படிக்கிற காலத்திலேருந்தே இந்த நாட்டின் மீது ஒரு விசுவாசத்தை நீங்கள் வந்து வளர்த்துக்கணும். தேசப்பற்றானது ரொம்ப முக்கியம். நம்ம நாடு எதிரிகளால் அடிமைப்பட்டதை விட துரோகிகளால் தான் அடிமைப்பட்டு போனது. துரோகிகள் யார் அப்படின்னா, விசுவாசம் இல்லாதவங்க, தேசப்பற்று இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருங்க, உங்கள் வீட்டுக்கு விசுவாசமாக இருங்க, இந்த தேசத்துக்கு விசுவாசமாக இருங்க. அப்போ தான் நாம் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும், மன நிம்மதியாகவும் இருக்க முடியும். நீங்கள் யாருக்கும் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது. ஜெய்ஹிந்த்.